இப்போ நம்ம மீன் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. இதுக்கு நம்ம எந்த மீன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 100 கிராம் மீன் எடுத்து அதை கழுவிட்டு அதை வந்து நம்ம அவிச்சிடலாம். முள் இல்லாத மீனை இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். முள் இருந்தது அப்படின்னா நம்ம அவிச்சு முடித்ததுக்கப்புறம் முள்ளை தனியாக எடுத்துகிட்டு அந்த பீஸை வந்து உதிர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மீன் வந்து அவிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் இதை வந்து உதிர்த்தி எடுத்து வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 இல்லைனா 3 பல் பூண்டு எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உதிர்த்தி எடுத்து வச்சுருந்த அந்த மீன் துண்டுகள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம். என்ன சைஸில் தேவையோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகளாக உருட்டிடலாம். இப்போ நம்ம உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கத இந்த மாதிரி தட்டிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா தட்டிட்டு முட்டையில் டிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துகிட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரைனாலும் பண்ணலாம், இதை ஷாலோ ஃப்ரைனாலும் பண்ணலாம். நான் வந்து இதை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். இதை வந்து மிதமான ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா வெளியில் உள்ள அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து சீக்கிரமாக தீஞ்சிடும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு சைட் குக் ஆகிடுச்சு, நம்ம நெக்ஸ்ட் சைட் திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணோன்னா மேலே உள்ள லேயர் வந்து டக்குன்னு தீஞ்சிரும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ரெண்டு சைடும் குக் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு கட்லட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதே மாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்துங்கள் புதிய ரெசிபிகளுக்காக.